பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கவிதை வந்து நான் அந்த கொல்கட்டா இஷ்யூ அதை வச்சு நான் எழுதினேன். 2 to 3 days அது வந்து ஒரு பாரப்படுத்தின ஒரு விஷயம். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன், இது ஏன் நான் இதை எழுதுனேன் அப்படின்ற சுச்சுவேஷன் சொல்லிட்டு இந்த கவிதை சொல்றேன். என்னன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். ஒரு ஃபுல் ப்ராப்பரா ஃபுல் ஃபிளெஜ்ட் ட்ரெஸ்ல தான் இருந்தேன். பட் ஒரு 43-44 வயசு இருக்கும் அந்த அங்கிளுக்கு. அவங்க என்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் தூரமாக தான் இருந்தாங்க, பட் அவங்க என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா நாங்கள் அப்போஸ் பண்ண முடியாது அண்ட் நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இட்ஸ் அவங்க ஜஸ்ட் பார்க்குறாங்க, நம்மளால் அங்கே எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இவங்க அவங்களோட 1 வயசு இருக்கும் எனக்கு, நான் மட்டும் அங்கே நிற்கிறதுனால அவங்க என்னை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் லிட்ரலாக எனக்கு அழுகிற ஃபீல் வந்துச்சு. சரி, நான் வந்து ஏசப்பா என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டேன். ஏசப்பா நான் போற வரைக்கும் என் கூட இருங்க, எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு, நான் பஸ்ல உட்காந்துட்டேன். பட் எனக்கு அப்பவும் அதே யோசனை தான். என்ன யோசனைனா, அப்போ வந்து அவங்களோட 1 வயசு இருக்கு, எனக்கு அவங்களுக்கே தெரியாது தப்புன்னு. பட் ஸ்டில் அவங்க பாக்குறாங்க. அப்போ அது தப்புன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொல்கட்டா இஷ்யூவே தெரியாது. நான் அப்பதான் அந்த கேஸ் எல்லாத்தையும் சும்மா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து அப்பதான் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ வந்து ஃப்ரீடம் எல்லாமே ஃபைட் பண்ணும், பட் ஸ்டில் ஃப்ரீடம் எல்லாத்துக்காக ஃபைட் பண்ணியும் இன்னைக்கும் கேர்ள்ஸோட ஃப்ரீடம் வந்து ஃப்ரீடம் இல்லாததான் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் ஒரு பக்கம் பார்த்தா கேர்ள்ஸ் வந்து நேத்துக்கு முன்னாடினாலும் லைக் என்னோட காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சும்மா ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு ஃப்ரீயா இருக்கிற இடத்துக்காக போனோம். அந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம், ஒரு ஃப்ரீயா நேச்சுரலி இருக்கணும்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்ல பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது பாக்குறேன் கேர்ள்ஸ் அங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தா லைக் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 to 3 days தான் ஆகுது. நான் இப்ப செகண்ட் இயர், அவங்க வந்து 2 to 3 days தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 70 to 18 years தான் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்ப எது இருப்பா ஃப்ரீடம்? 2 நாளுக்கு முன்னாடி பாக்குறேன் என்ன ஒரு அங்கிள் பாக்குறாங்க, அப்ப நாங்க பயமா இருக்காது. அப்போ வந்து ஃப்ரீடம் கேர்ள்ஸ்க்கு இல்லைன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தா கேர்ள்ஸ் இப்படி இருக்காங்க. அப்ப என்னதான் ஃப்ரீடம்னே தெரியலையே சப்பா. அப்ப எது பாவம் எது சரினே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா எது ஃப்ரீடம்னு தெரியல, எது பாவம்னு தெரியல, எது பாவம் எது ஃப்ரீடம்னே தெரியாம போயிடும் போல போற போக்க பார்த்தா. ஏன்னா வந்து அந்த அங்கிளுக்கும் தெரியும் அது பாவம்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கும் தெரியும் அது பாவம்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே செய்யறாங்க. அந்த கொல்கட்டா இஷ்யூலயும் அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க, ஆமா நான் அந்த மாதிரிதான் பண்ணேன். லைக் எனக்கு வந்து இதுல வந்து எந்த எனக்கு நீங்க எனக்கு தூக்கு தண்டனைதான் உங்களால கொடுக்க முடியும், அதிகபட்சம் உங்களால என்ன பண்ண முடியும் என்ன அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அதாவது பாவத்தையே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ரொம்பவே லிட்டலா ஹர்ட் ஆச்சு. கேர்ள்ஸ் வந்து நான் வந்து கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட்டும் பண்ணல, கேர்ள்ஸோட ஃப்ரீடம்க்காக இது பண்ணல. கேர்ள்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கேர்ள்ஸ் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. பட் இன்னுமே அது மாதிரி அவங்க ஃப்ரீடம்ஸை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சில கேர்ள்ஸை வச்சு எல்லா கேர்ள்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. டெய்லி நானும் ஒரு டென்த்லேருந்து நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், ஒரு ஈக்குவலாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் படிக்க போகிற இடத்துல ஃப்ரீடம் இருக்க மாட்டேங்குது. திரும்பி வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு கேர்ள்ஸும் ஒரு 1000 பிரச்சனையை பார்க்கணும். கிறிஸ்துவ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு 1000 இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஈவன் தோ அதில் தப்பாக இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுடலாமே, அதெல்லாம் அவங்களுக்கு வேணாம். ஏன்னா அவங்களோட வந்து யோசிப்பா பார்த்துப்பா, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லயே அவ்வளோ நான் லைக் அதுக்கப்புறமா தான் நான் பைபிள் எடுத்து பார்த்தேன். பைபிள்லயுமே இந்த மாதிரியான சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து அதை வச்சுதான் இதை நான் கவிதையா எழுதினேன். இதை நான் இது படிக்கிறேன். மாலை வேலை அவை சுட்டெரிக்கும் சூரியன் கூட சற்று வேகம் குறைந்து வீடு சென்றது. பரபரப்பாக பறந்தனர் பலர் அந்த கடமைகளை முடித்து விட்டு. அன்றும் சற்று தாமதம் கொண்டால் வீடு செல்லாவள். என்றும் போலவே வேலைகள் அதை முடித்தும் வீடு வர விருப்பமில்லை. வீட்டின் பாரத்தை உணர்ந்து இன்னும் வேலைகளை பாரம் செய்து கொண்டே இருந்தால் நேரமும் கடந்து கொண்டே இருந்தது. நேரம் அது ஓடிக்கொண்டே இருந்தது. நேரம் அது ஓடிக்கொண்டே இருந்ததை பார்த்து அவளும் அதன் பின்னே ஓட முயன்றாள். ஏன் முகத்திரை அதனை மூடிக்கொண்டு பின்னே ஓட துணிந்தாள். காரணம் என்ன தெரியுமா? நேரம் கூட அவளின் பாரத்தை உணராமல் அவள் நடத்தைகளை சொல்லி புலம்பி விடுமாம் என்ற பயத்தில் பின்னே சென்று கொண்டிருந்தாள். வாகனம் கூட அவளிடம் கொஞ்சம் விளையாடினது, வர தாமதம் செய்து அவளை காத்திருக்க வைத்தது. நிலை அதனை சொல்ல முடியாமல்
தனக்குள்ளே புலம்பி கொண்டு நின்றிருந்தால் ஏன் தெரியுமா? சொல்லி சுற்றி தெரியும் வாள்கள் அதனை யோசித்து நடக்கையை அவளை வாரம் செய்துவிடும் என்று. இறைச்சியை மோப்பம் பிடிக்கும் நாய்கள் போல இச்சைகள் பின்னே தொடர்ந்து வரும் ஒரு மனிதன் அவள் பின்னே துரிதமாய் நடந்து வந்தான். ஆயிரம் கைகள் ஆயிரம் விரல்கள் கொண்ட அவன் கைகள் அவளை தொட்டுவிடுமோ என்ற பயத்தில் அவளும் ஓட பின்னே அவனும் ஓட, இது ஒரு ஓட்டப்பந்தயம் போல் இருந்தது. மக்களும் சூரியன் போலவே மறைந்து கொண்டிருந்தனர். சூரியனும் அவளோடு கூட விளையாட அதுவும் மறைந்திருப்பது. இருளாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆயிரம் விரல்கள் கொண்ட அவன் கைகள் அவளை பிடித்தது. சிங்கம் கூட கொன்று மட்டுமே விடும், என சிதைத்து கொன்று இருக்கும் இந்த மிருகம் யார் என்று புரியாமல் அவள் அங்கே தனிமையிலே அழுது கொண்டிருந்தாள். இவ்வகை மிருகம் என்று என்னவென்று அறியாமல் தவித்து கொண்டிருந்த அவளின் ஜபம் இவை. பேச தொடங்கினால் தன் மணவாளனிடம், மறுக்க முடியாமல் என் கண்முன்னே நான் சிதைந்து கொண்டிருக்கிறேனே, உணர்ச்சிகளை எல்லாம் உடைந்த போதும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா, இனி ஒரு பாலியல் பாவம் வேண்டாம் என்று. எல்லா பாவம் மன்னிக்கப்படவும் ஒரு ரத்தம் சிந்தப்படுமா? என் கரை பணிந்த இந்த ரத்தம் இந்த பாவம் இனி நடக்காமல் இருக்க ஒரு காரணமாக விளங்குமோ? எத்தனை ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நான் கற்பழிக்க கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கற்பழிக்கப்படாமல் இருக்க என் ரத்தம் ஒரு சாட்சியாக இருக்குமோ என்று அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஜெபித்து கொண்டிருந்த சில வேளையில் அவள் சொன்னாள் ஆமேன் என்று. அவள் சொல்லி தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவள் ஆமேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடியில் அவள் பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட அவள் இயேசு அவளை அணைத்து கொண்டபடி பரலோகத்தில் இருந்தார். அந்த மனிதன் கூட ஒரு மௌன பேச்சு, இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறாளே இவள் என்னவென்று அவன் அவனுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான். பிறர் நிலையை எண்ணி அவள் புலம்புகிறாளே, தன் நிலைமையே மோசமாக இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறாளே, இவள்தான் கிறிஸ்தவளோ, இவளும் கூட ஒரு கிறிஸ்தவள் தான் என்று அவன் தனக்குள்ளே சொல்லி மௌன போராட்டம் போராடி கொண்டிருந்தான். ஆம், ஆடைகள் விலகினால் கரை, ஆடைகள் விலகுவதெல்லாம் கரை என்றால் புடவையில் வந்த பெண்ணின் மேல் ஏன் இவ்வகை மோகம்? வாலிபத்தின் மாயினால் செய்த பாவம் என்றால் வயதிற்கு கூட வராத குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு அகோரங்கள் நடக்கிறது? விரும்பி செய்யும் விபச்சாரமே மன்னிக்க முடியாத பாவம் என்றால் விருப்பம் இல்லாமல் நடக்கப்படும் இந்த இச்சக பாவத்திற்கு மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் என் மனவாளின் கோபத்துக்கு நாம் எல்லோரும் ஆளாகி விடுவோமோ? மன்னவன் கிறிஸ்து மன்னிக்கவே வந்தார் என்று உணரிக் கொண்டிருக்கும் மானிடமே அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அவர் சர்வலோக நியாயாதிபதி. ராஜாவின் கோபத்தில் நாமும் கருகிடுவோமோ என்ற அச்சத்தில் சொல்கிறேன் வாருங்கள் ஜெபிப்போம். நாமும் கருகிடுவோமோ என்ற அச்சத்தில் சொல்கிறேன் வாருங்கள் ஜெபிப்போம். நான் தான் பரிசுத்தன் அல்லவோ, நான் எதற்காக கருகிடுவேன் என்று நினைக்கும் மத்தியில் பாரத்தை பகிரவும் பரிதாபம் கொள்ளும் மட்டுமே உள்ளோமே, எங்கு நாம் ஜெபிக்க உள்ளோம் என்று தெரியாமல் இருக்கிற உங்களிடத்தில் சொல்கிறேன் ராஜாவின் கோபத்தில் கருகிடுவோமே வாருங்கள் ஜெபிப்போம். கோபம் அதை கொல்லாமல் ராஜா இருக்க அல்ல, கொடூரமாய் கொள்ளும் பாலியல் மிருகங்கள் இன்றே மனம் திரும்ப.